ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து லேடிஸுக்கு அவங்களோட பிஃபோர் மேரேஜ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எப்பவும் நார்மலாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில பிரச்சனைகள் வரலாம் பட் பலர் வந்து நம்மளோட உடம்பை பற்றி நம்ம வந்து அக்கறை காமிச்சிக்க மாட்டோம் ஜிம்முக்கு போக மாட்டோம் இல்லைனா ஏதோ ஒரு எக்ஸசைஸோ இல்லை டயட்டோ வந்து எடுத்துக்க மாட்டோம் பலர் ஒரு சிலர் அவங்களோட ஹெல்த் கான்சியஸில் ரொம்பவே இதாக இருப்பாங்க பட் ஏர்லி டுவெண்ட்டீஸில் நம்ம நம்ம உடம்பை பற்றி பார்த்துக்காதது நம்மளுக்கு தேர்ட்டிஸில் எஃபெக்ட் ஆகும் ஒரு வேளை தேர்ட்டீஸில் நான் கான்சியஸ் ஆகிறேன் நான் என்னோட முப்பது வயசுக்கு மேலே என் உடம்பை நான் ப்ராப்பராக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபார்ட்டி ப்ளஸில் வந்து நான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க முடியும் அந்த டைமில் எனக்கு முட்டு வலிக்குது இல்லைனா கை கால் வலி இருக்குது அப்படின்னு நான் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி தான் இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனோ அவங்களோட ஹார்மோனல் கண்டிஷன்ஸும் வேற மாதிரி இருக்கும் பட் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பாலன்சஸ்லாம் நடக்கிறது சகஜம்தான் ஸோ நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ டெலிவரி டெலிவரி டைமில் எனக்கு வந்துட்டு கை கால் வலி இருக்கும் இல்லைனா டெலிவரி அந்த ஜேர்னி இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும் ஒரு சிலர் அதையும் வந்து ரொம்பவே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸோடு கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க பட் பலர் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து என்னோட மேரேஜுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிலேருந்து ஃபிஃப்டி எயிட் அந்த கேஜிக்குள்ளே தான் என்னோட பாடி வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட ஜர்னி இருக்கு அந்த டைமில் என்னோட வெயிட் நியர்லி வரைக்குமே இன்க்ரீஸ் ஆச்சு ஃபைவ்லேருந்து எனக்கு அப்பதான் கான்ஷியஸாக நான் டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செவன்டி ஃபைவ்லேருந்து இருந்து நான் எப்படி வந்து பிப்டி எயிட் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான சில ஃபுட் ஃபார்மேட்டு அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் பட் இப்போது மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகள் இல்லை நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸை நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிறோம் அப்படின்னா என்னோட உடம்பு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னால் வந்து வெயிட் போடுற மாதிரியான கேரக்டர் எனக்கு வை பிகாஸ் நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் இல்லை தூங்க மாட்டேன் கண்ண கண்டபடி சாப்பிட ஆரம்பிப்போம் நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் தேவையான பொலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்ல தூங்காம சாப்பிடாமே இருப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடம்ப பார்த்துக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா வெயிட் போட ஆரம்பிக்கும் ஸோ அப்படி போட்ட வெயிட் தான் எனக்கு இப்போ வந்து ஃபிஃப்டி எயிட்ல மறுபடியும் சிக்ஸ்டி ஃபைவ் போயிட்டேன் ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேஜியை நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் மாதிரி வச்சு நம்ம ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணியும் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியும் நம்ம வெயிட்டை வந்து கம்மி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம டேரெக்டாக ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே ஒன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ முக்கியமாக நம்ம நம்மளோட தாட்ல வச்சுக்க வேண்டியது என்னென்னா என்னோட பாடியை நான் தான் பார்த்துக்கணும் ஸோ நான் கான்ஷியஸாக இப்போ என்ன டிசைட் பண்ணுறனோ அந்த டெசிஷன் தான் என்னோட லைஃப் லாங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வெயிட்டை வந்துட்டு அந்த ஃபிஃப்டி எயிட் இல்லை ஃபிஃப்டி ஃபைவ்ல மெயின்டைன் பண்ணணும் பிகாஸ் என்னோடய ஹைட்டுக்கு அதுதான் ப்ராப்பரான வெயிட் யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க ஹைட்டுக்கு மீறி நான் வெயிட் அதிகமாக இருக்கேன் என்னோட வெயிட்டினால எனக்கு கை கால் வலி வருது வெயிட்னால நான் வந்து ஒரு மாதிரி லேசியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வெயிட் லாஸுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் என்னோட பாடி கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும் நான் முன்னாடியே ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து முன்னாடியே நான் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து டயட் எந்த மாதிரி இருந்தால் எனக்கு செட் ஆகும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் செட் ஆகும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து டோட்டல் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்தியாக ஒரு வெஜிடபிள் சாலட் இல்லை ஃப்ரூட் சாலடு அப்படி இல்லைன்னா இட்லி இல்லைன்னா கிரெயின்ஸு கொஞ்சம் கிரெயின்ஸ் மிக்ஸ் பண்ண தோசை அந்த மாதிரி தான் எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு நான் ஒர்க் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் செக் பண்ணப்போ என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு டே ஒன் நம்ம ஜிம்முக்கு போகிறோம் நம்ம காங்கோ வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்மை பற்றினா ஒரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன் இந்த ஜிம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டு யூஸ் அதாவது நம்ம மார்னிங் டைமில் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்டெல்லாம் வந்து பண்ணி இங்கே நான் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது எனக்கு ஒரு வர்டிகோ ப்ராப்ளம் இருந்ததுனால நான் ஃபிசியோதெரப்பியெல்லாம் போய் பார்த்து பார்த்தப்ப அவங்க வந்து எனக்கு சில மசில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இங்க பண்றேன் ஸோ அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் தனியா பண்ணிட்டு அண்ட் நம்ம லோவர் பாடிக்கும் நம்ம தனி எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எதாவது ஒரு எக்ஸசைஸ் எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு நான் இந்த ஆப்பிரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறமா சத்தியமா சொல்றேன் எனக்கு வேர்க்கவே இல்லை பட் டே ஒன் இன்னைக்கு தான் எனக்கு வேர்த்து இருக்கு லைக் நான் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணதுனால ஸோ ஜிம்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் அவுட்ஸை பண்ணி முடிச்சுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்து நம்மளோட டெய்லி ரொட்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் நான் ஒர்க் அவுட்ஸ் வந்து சில ஒர்க் அவுட்டு தான் பண்ணேன் எனக்கு எல்லா ஒர்க் அவுட்டும் தெரியாது எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ என் டார்கெட் ஒன் ஒன் ஹவர் வந்து நம்ம ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃபுட்டை பற்றி நம்ம பேசணும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இந்த மாதிரி சாலட்ஸு இல்லை பிளாக் காஃபி அந்த மாதிரி பிளாக் டீ மட்டும் எடுத்துக்கிறோம் மில்க் வந்து ஆட் பண்ணலை ஆஃப்டர்நூன் நார்மலாக ரைஸ் தான் எல்லாத்துக்கும் ரைஸ் கொடுத்துட்டு நம்ம எப்போவும் சாப்பிட்ற ரைஸில் அளவு கொஞ்சம் கம்மியா அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக புரோட்டீன்க்கு நம்ம சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ சாப்பாடை விட நம்மளோட ஷைடஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க போறோம் அண்ட் நைட்டு வந்து மேக்ஸிமம் நான் ஃபுட்டை அவாய்ட் பண்ண போறேன் ஈவினிங் நம்ம டீ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸோட அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டியோட நம்ம வந்து நைட்டோட டின்னரை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஸோ அது ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி ஆகிடும் இப்படி தான் இன்னைக்கு நாள் வந்தால் எனக்கு போச்சு இன்னைக்கு டே ஒன் தான் ஸோ இனி போக போக ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸும் தெரியாது ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி வெயிட் லாஸ் கம்மியாகுது அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே என்னால் எவ்வளோ வெயிட் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்